இருப்பதை தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர் தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர் எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததோ தேவனுடைய வார்த்தை பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது அதே போல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள் ஆரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் வெறுமையை எப்படி நிரப்புவது என்று ஆபிரகாமனுடைய வெறுமை தன் வாழ்க்கை இருந்த அவமானம் மாறியது வாக்களிக்கப்பட்டதை பெற்றார் அண்ணா வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார் ராகாபனுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது அடைந்த வாழ்க்கையாய் மாறியது யோகனுடைய வெறுமை எல்லாவற்றையும் இழந்தார் கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார் மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார் கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது கடைசியில் வெற்றியை கண்டார் கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது தண்ணீரை நிரப்ப சொன்னார் அது புது திராட்சரசமாய் மாறியது உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ இருந்தார் ஆரோக்கியம் இல்லாமல் பலத்தை இழந்து யாவும் மாறியது அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாயிருக்கிறது அதே இடத்தின் தேவர் தன் வல்லமை வெளிப்படுத்தினார் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார் இதனால்தான் அவர் மிகவும் சிறப்பானவர் நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம் முழுமையான மாற்றம் அடைவது எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிறீர்களோ எனவே உங்கள் வாழ் வாழ்க்கை அர்ப்பணிங்கள் நீங்கள் நிரப்பப்படுவதற்காக என்னுடன் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்க மக்களை இந்த நாள் மிக விசேஷமான ஒரு தருணம் நான் உங்களுக்கு அதிகமாய் சொல்ல வேண்டியதில்லை காரணம் முதலாவது நாள் புதிய மாதத்தினுடைய முதல் நாள் அதுவும் குடும்பத்தினுடைய திருமண வாழ்க்கையினுடைய ஆசிர்வாதங்களுக்கான ஆலோசனை கூட்டம் அன்பின் சிகிச்சை என்கிற கூட்டம் சற்று முன்பு சில மணி நேரங்களுக்கு முன்பாய் நடந்து முடிந்தது வியாழக்கிழமையிலே நாம் திருமண தம்பதியருக்காக குடும்பத்தினருக்காக ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது குடும்ப சம்பந்தமான திருமண சம்பந்தமான வாழ்க்கை சம்பந்தமான எதிர்காலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான தீர்வை மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியா எனவே இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த விசேஷமான ஜபம் நடந்தது இந்த நேரத்திலே நான் உங்களை என்னோடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை இறுதி வரை நீங்கள் இணைத்திருக்கும் என்றால் இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்க இருப்பதனால் ஆகஸ்டினுடைய முதல் தேதி உங்கள் குடும்பத்தார் மீது உங்களுடைய திருமண வாழ்க்கையின் மீது உங்கள் பிள்ளைகள் மீது தேவனுடைய பாதுகாப்பை சமாதானத்தை ஆசிர்வாதத்தை நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன் ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களோட நிகழ்ச்சியில கடைசி வரை இணைந்தீர்கள் மேலும் விசேஷமான இரண்டு அற்புதமான அதி அற்புதமான சாட்சி இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கேட்பீர்கள் மக்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாட்சிகளை முன்வைப்பதற்கான காரணம் கர்த்தர் இன்றும் செயல்படுகிறவராக இருக்கிறார் அதிசயகளின் தேவனா இருக்கிறார் விசுவாசம் அவருக்கு வெளிப்படுத்தப்படும் போல் வார்த்தையின் அடிப்படையில விசுவாசம் தேவனுக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது அவருடைய வார்த்தையினுடைய அடிப்படையிலே கண்டிப்பா தேவன் அங்கே செயல்படுகிறார் உங்கள் விண்ணப்பங்களும் கூட சாலமோன் மண்டபத்துக்கு அடுக்கப்பட்டிருக்கிறது யார் எங்களோடு ஜாதத்தின் ஆவியிலே விசுவாச பிரயாணத்திலே இணைந்து கொண்டு வந்தீர்களோ மேலும் யார் எங்களோடு ஆவைக்குரிய இந்த பிரயாணத்தில் தொடர்ந்து விசுவாசத்தை இணைத்தீர்களோ உங்கள் விண்ணப்பங்கள் போட்டு செல்லப்பட்டிருக்கிறது உறுதியாய் தரித்திருங்கள் சீக்கிரத்திலே நீங்கள் உங்களுடைய சாட்சியை பார்ப்பீர்கள் இந்த நிகழ்ச்சியிலே நாம் முதல் சாட்சியை கேட்கப் போகிறோம் விசுவாசத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய செயலின் மூலமாய் பரிசுத்தாவி இந்த நபருடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதமான காரியம் ஆம் பரிசுத்தாவினுடைய வண்ணமை இவர் வாழ்க்கையினுடைய உட்புறத்தை முதலாவது மாற்றியது பிற்பாடு வெளிப்புறம் மாறியது பரிசுத்தாவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் செயல்படும் போது முதலாவது அவர் செயல்படுகிற இடம் உட்புறம் பிற்பாடு தேவன் வெளிப்புறத்தை மாற்றுகிறார் சாட்சி பாருங்கள் நான் தொடர்ந்து இருக்கலாம் எனக்கு நல்லா நினைவு இருக்கு நினைக்கும் பொழுது நான் பால்கனியில இருந்து குதிக்க முயற்சி செய்தேன் என் கணவர் வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் நடந்ததை சொன்ன அவரால் அவர் என்ன பார்த்து நீ ஒரு பைத்தியம்னு சொன்னாரு என்னுடைய சிறு வயது பருவம் சந்தோஷமானது கிடையாது என்னோட பெற்றோர் மத்தியில பல வாக்குவாதங்கள் இருந்தது என்னுடைய அப்பா குடிக்க அடிமையா இருந்தாரு பல முறை எங்க அம்மாவுக்கு துரோகம் செஞ்சிருக்காரு அவர் இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை அவர் இருந்தும் எந்த விதமான பயனும் இல்லை முன்பாக என்னையே நான் பார்க்கும்போது எனக்கு என்ன பிடிக்காது என்னுடைய தோற்றம் எனக்கு பிடிக்காது எனக்கு பன்னெண்டு பதிமூணு வயது இருக்கும்போது என்னை விட பத்து வயது அதிகமான ஒரு நபரை நான் சந்தித்தேன் அவர் இடத்துல நான் காமிச்சுக்க விரும்பினேன் நான் ரொம்ப அற்புதமாக ரொம்பவும் தோற்றத்தில் அழகாக இருக்க மாதிரி ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற வெறுமையை அதன் மூலமாக போக்கிடலாம்னு நினச்சேன் அதன் பிற்பாடு நான் பிரேசிலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயது இருக்கும் அங்கேருந்து போர்ச்சுகலுக்கு போயிடலான்னு தீர்மானிச்சேன் என்னுடைய வேலையை விட்டுட்டேன் என்னுடைய குடும்பத்தார் நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஏன்னா நான் ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்கணும்னு விரும்பினேன் ஏன்னா நான் போர்ச்சுகல் போனேன்னா நல்ல வேலை கிடைக்கும் நல்லபடியாக இருக்கலாம்னு நான் நினச்சேன் ஆனால் நான் எதிர்பார்த்தது எதுவுமே அங்கே நடக்கலை இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிகமான மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டேன் ஏன்னா நான் எதிர்பார்த்த வேலையை என்னால் பெற முடியல நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு அங்கே கிடைக்கல அங்க என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய பெற்றோர் இல்ல அதனால நான் இன்னும் அதிகமாக மன அழுத்தத்துக்கு உள்ளான மோசமாச்சு மேலும் என்னுடைய சகோதரியோட காதலன் அவளை கொண்ணுட்டாரு அவங்க அந்த காதலை முறிச்சுக்க விரும்புனாங்க அதனால சாகடிச்சிட்டாரு மேலும் எங்க அப்பா வியாதிப்பட்டு இருந்தாரு வழி தாங்க முடியாம கஷ்டப்பட்டு அவரும் இறந்துட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக நான் என்னுடைய மனைவிய பார்த்தேன் அங்கேதான் நான் என்னுடைய மனைவியை முதல் முதலாக பார்த்தேன் முதல் முறையை பார்த்தேன் பேச ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்ச பிற்பாடு டேட்டிங் முடிஞ்ச பிற்பாடு நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம் ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் கர்ப்பம் தரித்தேன் ஆனால் மூணு மாசத்துல கர்ப்பம் தரித்து இருக்கும் பொழுது ரொம்ப கடினமாக இருந்ததுனால கரு கழிஞ்சிருச்சு குழந்தை கலைஞ்சி ஒரு வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் கர்ப்பம் தரித்தேன் அந்த கர்ப்பம் தெரிஞ்ச காலத்திலயே எங்க அம்மா வியாதிபட்டு இருந்தாங்க அப்பவே நான் பிரேசில் போலாம்னு நினைச்சேன் தங்கி தங்கியிருந்தேன் அப்போ என் குழந்தைக்கு ஒரு மாசம் இருக்கும் பாஸ்போர்ட்டுக்காக என் பையனோட பாஸ்போர்ட்டுக்காக நான் அப்ளை செஞ்சிருந்தேன் எங்க அம்மா ரொம்பவும் வியாதிபட்டு இருந்ததுனால நாங்க எல்லாரும் பிரேசில் போலான்னு தீர்மானிச்சிருந்தோம் என் பையனோட பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்குற அந்த நாள்ல எங்க அம்மா அதே நாள்ல இறந்துட்டாங்க அது இன்னும் அதிகமாக எனக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குச்சு வலியை உண்டாக்குச்சு அதே என்னால் தாங்கவே முடியல இதெல்லாம் என் சிந்தனைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க என் தங்கச்சி இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதனால நானும் என்ன மறுச்சுக்கணும் நான் இனிமே உயிர் வாழ விரும்பலைன்னு நினைச்சேன் ஆனா ஏதோ ஒன்று என்னை தடுத்துச்சு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா செய்யாத வடிக்கு என் கணவர் வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் நடந்ததெல்லாம் சொன்னேன் அவர் சொன்னாரு நீ என்ன பைத்தியமா அந்த நேரத்துல சரியா எனக்கு மன அழுத்தம்னா என்னன்னு தெரியும் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னாச்சு என் கூட சரியா பேச மாட்டேன் என்னை எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருக்க எல்லாமே ஏன் தப்பு ஏன் தப்பு தான் சொல்லிட்டு இருக்க நல்ல நடத்தை இல்லை குறிப்பா எனக்கு முன்னாடியும் என் பையனுக்கு முன்னாடியும் நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த உடனே ஒரே பிரச்சனை சண்டை மட்டும்தான் அதுக்கப்புறம் வெறும் அழுதுகிட்டே இருந்தா அந்த காரணத்தினாலும் கூட நான் இன்மேட் அவர் கூட வாழ விரும்பலன்னு சொன்னேன் ஆனால் அவர் என் கண்களை பார்த்து சொன்னார் நான் திருமணம் செஞ்சுக்கிட்டது விவாகரத்துக்கு செய்யறதுக்கு இல்லை அதனால் நான் நம்பிக்கையை வரவழைச்சிக்கணும் என்னால் ராத்திரியில் தூங்க முடியல மாத்திரை எடுத்தால் தான் தூக்கம் வரும் நெடல்களை பார்க்க ஆரம்பித்தேன் சத்தங்களை கேட்க ஆரம்பித்தேன் இதனால மன அழுத்தம் ஜாஸ்தியாச்சு அப்போ தான் என் தோழி என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைச்சாங்க அதன் பிற்பாடு நான் என் குடும்பத்தாரோட யூகேக்கு போயிட்டேன் அப்போ தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தேன் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை போனேன் புதன்கிழமை போனேன் கடைசியாக வெள்ளிக்கிழமையும் போக ஆரம்பித்தேன் அதன் மூலமா என்னுடைய விடுதலைக்காக நான் போராடினேன் ஏன் வாழ்க்கையில நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன் எனக்குள்ளாக மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன் அப்ப என் கணவரும் என் கூட சர்வீஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சாரு ஏன்னா அவர் எனக்குள்ள மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சாரு ஆனாலும் எனக்குள்ள இன்னும் சிலதும் தவற விடப்பட்டது அப்ப பாஸ்டர் சொல்லியிருந்தாரு உங்களுக்கு இப்ப பரிசு தாவியானவர் தான் தேவைப்படுறாரு மக்களுடைய வாழ்க்கை மாறி சாட்சி கொடுக்கும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள முழுமையான மாற்றங்களை பார்த்தேன் அதே மாற்றம் எனக்குள்ளேயும் வேணும்னு சொன்னேன் விசுவாசத்த நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருந்தது அப்ப நான் வழி ஏற்படுத்தின பீடத்தின் மேல ஏறதுக்கு தேவனோட உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுக்கு அந்த தருணம் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு கொடு ஏன்னா அவர் எனக்குள்ளாக வந்து வாசம் செய்யணும் அவர் அவரை நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்குள்ள சமாதானத்தை உணர்றேன் உறுதி இருக்கு நூறு சதவீதம் உறுதி இருக்கு நான் எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் அவர் என் கூட இருக்காருங்கிறது இது கடைசி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறமா என் மனைவி பரிசுத்தாவை பெற்ற பிற்பாடு நான் பார்த்தேன் எப்பவுமே என் மனைவி வித்தியாசமா இருப்பா மாறிட்டா சந்தோஷமா இருப்பா எப்பவுமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட கொண்ட பிற்பாடு என் குடும்பம் ஒற்றுமையா இருக்கு என்னுடைய குடும்பத்தார் தேவனுடைய பிரசனத்துல இருக்காங்க எனக்கு எதிர்காலத்துல உறுதி இருக்கு ஏன்னா தேவன் மட்டுமே என்னுடைய எதிர்காலமா இருக்காரு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருந்ததுன்னு நான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பேன் பெரிய சவால்களை சந்திச்சிருப்பேன் மிகப்பெரிய சவால்னா என்னுடைய கணவரோட தான் ஏன்னா எங்களுக்கு நேரம் இருக்காது அவரோட பேச பழக என் குடும்பத்தாரோட இருக்க என் பிள்ளைகளோட இருக்க அவரு வேற வேலை செய்யறாரு அவர் நிறைய வேலை செய்யறாரு நான் வேற நேரத்துல வேலை செய்யறேன் அப்ப நான் தேவன் இடத்துல கேட்ட தேவன என்னுடைய அன்பின் வாழ்க்கையில நான் எப்படி முன்னேற்றத்தை பாக்குறது நான் என்ன செய்யணும் அப்ப நான் திரும்பவும் பீடத்துக்கு போனேன் என்னுடைய அன்பின் வாழ்க்கைக்காக அண்ணால போல நான் என்னுடைய பொறுத்தனைய செஞ்சேன் தேவனோடு சேர்ந்து பிரச்சனையை எதிர்த்து போராட ஆரம்பிச்சா என் மனைவி எங்களுடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா ஏன்னா இது ரொம்ப முக்கியம் எனக்கும் உதவி தேவையா இருந்துச்சு ஏன்னா நானும் வெளியே அதிகமான நேரத்தை வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான் எப்போ ஜபிச்சு தேவன் இடத்துல பதில் கேட்டேனோ நான் அதிகமா பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன் அதிகமா ஜபிச்சேன் தேவன் எனக்கு பதில் கொடுத்தாரு இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யறோம் கணவரோடு சேர்ந்து வேலை செய்கிறேன் இப்போ எங்களுக்கு நேரம் இருக்கு குழந்தைகளோட செலவு செய்ய அவரோட செலவு செய்ய நாங்க இருக்கோம் நிறைய எல்லா இப்போவும் நிறைய சவால்கள் இருக்கு ஆனா நான் அவரோடு சேர்ந்து எல்லாத்தையும் ஜெயிக்கிறேன் என் குடும்பத்தாருக்குள்ள ஒற்றுமையானது இருக்கு நன்றி நன்றி தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு எங்களுக்கு எங்க வாழ்க்கை மாறி இருக்கு இப்போ என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாற்றப்பட்டிருக்கு பரிசு தாவியானவர் மூலமா அவர் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை இந்த நேரம் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் யார் எங்களை இந்த நிகழ்ச்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஜாய் டிவியிலே யூடியூப்ல பேஸ்புக்ல எங்க இருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தான் நான் சொல்வதை கவனிகள் மக்கள் உங்க மனதிலே பதித்துக் கொள்ளுங்க நான் சொல்வதை சில நேரத்திலே எப்படி இருள் ஒருவரை வஞ்சிக்கிறது எப்படி அ ஒருவரை ஏமாற்றுகிறது அதாவது அநேக நினைப்பது எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சரி நடப்பதுதான் நடக்கும் என்று அதாவது சில பேருடைய யோசனை என்ன நான் முன்பு செய்த அதாவது என்னுடைய முன்னோர்கள் கூட முன்பு செய்த அந்த பாவத்தினுடைய தாக்கத்தினால் தான் இன்னைக்கு என் இப்படி இருக்கு அதாவது நான் மும்பினுடைய விளைவை அதாவது இதை சில பேர் வெகு காலமாய் கூட கொண்டு செல்வதுண்டு அதாவது பல பரம்பரையாய் வருகிற இந்த சாபம் அதாவது மும்பு செய்த பாவத்தினுடைய தாக்கத்தினாலதான் இப்போ நான் கஷ்டப்படுறேன் நான் எவ்வளவு முயற்சித்தாலும் இந்த நிலவை மாறப்போவதில்லை என்னுடைய தலை எழுத்தின்படி தான் நடக்கும் என்னுடைய தலைவிதியின்படி தான் நடக்கும் என்ற மக்கள் நீங்கள் யார் யோசிக்கிறீர்களோ எனவே அந்த அந்த மனநிலையினால நீங்க நினைக்கலாம் இத என் வாழ்க்கை மாற வாய்ப்பில்லை நான் இதிலிருந்து வெளியே வர வாய்ப்பில்லை என் திருமணம் என் குடும்பம் மாற வாய்ப்பில்லை நான் உங்களுக்கு சொல்வதை கவனிங்கள் தேவருடைய வார்த்தைகளும் என்ன நடந்ததோ அது நடந்த முடிந்தது என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நாம் யோசிக்க வேண்டும் கருத்தர் உங்களுக்காக சொல்லுகிற வார்த்தை பாருங்க நீங்கள் இந்த புத மாதம் ஒரு புது தொடக்கத்தை ஏற்படுத்த விரும்பினா அவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார் பதினெட்டிலை இருபதாவது வசமும் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாபும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பது இல்லை மகன் தந்தையினுடைய பாவத்தினால பாதிக்கப்படுவது இல்லை பகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் நண்பர்களே யார் என்ன செய்தாங்களோ அதனாலதான் இப்போ நீங்க கஷ்டப்படுறீங்க என்ற மனநிலையை மாற்றிக் கொள்ளுங்கள் ஒருவேளை அவர்கள் செய்தது தவறா இருந்தால் நீங்கள் செய்வது சரியா இருந்தால் நீங்கள் வாழ்வீர் நீங்கள் பிழைப்பீர்கள் உங்கள் ஆத்மா பிழை உங்கள் வாழ்க்கை முன்னோக்கி செல்லும் எனவே நீங்கள் நினைக்க வேண்டாம் என் ததையெழுத்து நான் இப்படிதான் இருக்க போகிறேன் என்று கருத்தை மாற்றிக் இந்த இந்த முதல் தேதியில நீங்க நான் தேவன் வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறேன் தேவனுக்கு நான் கீழ் போகிறேன் உங்கள் வாழ்க்கையை உள்ளும் புறம்பு மாற்ற அவர் சக்தி உள்ளவன் என்பதற்கு இந்த சாட்சி ஆதார் இன்றைக்கு முடிவெடுங்கள் ஜபத்துல என்னோடு நான் தேவனுடைய வார்த்தைக்கு செமி கொடுக்க போகிறேன் என் எண்ணங்களை மாற்றிக் கொள்ளப் போகிறேன் புது தொடக்கம் இந்த புது மாதம் உங்களுக்கு ஏற்பட முடி இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் ஜபத்தில ஒன்றிணையலாம் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார் ஒருவர் எடுக்கும் தவறான தீர்மானம் எது எனக்கு ஆண்டு மேலே ரொம்ப கோவம் எப்பொழுது எனக்கு பதினாறு வயசு ஆனதோ என்னுடைய பெற்றோரால் மத ரீதியான காரணத்திற்காய் வீட்டை விட்டு அனுப்பினார்கள் ஒரு மத ரீதியான குடும்பமாக நாங்கள் இருந்தோம் ஏன்னா சர்ச்சுக்கு போவோம் சர்ச்சில் கற்றுப்போம் ஆனால் வீட்டில் வேற மாதிரி இருப்போம் பொய்யான வாழ்க்கை அப்போ என்னுடைய மைண்டில் இது ஒரு பொய்யான வாழ்க்கை அப்போது ஒரு நாள் தீர்மானம் எடுத்து அவங்க கிட்ட ஆமாம் இது வந்து நமக்காக கிடையாது இது எனக்காக கிடையாது இனிமேல நான் அங்கே போக மாட்டேன் இது வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் என்ன போதிக்கிறீங்களோ அதன்படி இல்லை அப்போ இது எனக்காக கிடையாது அப்போ அவங்க சொன்னாங்க அப்படியா சரி பரவாயில்ல கொஞ்ச நாள் கழித்து அதுவும் சனிக்கிழமை நான் ஃபார்மஸியில் ஷிஃப்ட் முடித்து வேலை முடித்து நான் வரும்போது நைட்டு நான் திரும்ப வீட்டுக்கு வரேன் வீட்டில் லைட்டு எதுவுமே எரியல வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என்ட்ரன்ஸில் ஒரு பேக்கில் துணியெல்லாம் கட்டியிருந்தது அங்கே வீட்டு பக்கத்தில் தூரத்தில் இருந்து ஃபாபியோ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இது உனக்கு தெரியுமான்னு தெரில காலையிலேருந்து உங்க அம்மா ஒரு மாதிரியாக இருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்களா எப்படி அப்போ சொன்னாங்க அவங்க காலையில் நீ இந்த பக்கம் போன உடனே உங்க அம்மா அந்த பக்கமாக போய் வீட்டை காலி பண்ணுறதுக்கு ஒரு வண்டி எடுத்துன்னு வந்தாங்க வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வண்டியில் போட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க நான் வீடு இல்லாமல் இருந்தேன் இந்த மாதிரி சூழ்நில நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னுடைய அம்மா மேல ஒரு பயங்கரமான ஒரு கோவம் எப்படி என்னை விட்டு போகலான்ட்டு அதே போல ஆண்டு மேலையும் நான் கோபமா இருந்தேன் நான் போ வானத்தை அண்ணாந்த பார்த்து ஆஹ் நீ ரொம்ப நல்லதான் பண்ணி வச்ச ஆண்டவரு நான் சர்ச்சுக்கு போனேன் அப்ப மட்டும் நல்லா இருந்தது எப்போ நான் சில விஷயத்தை பார்த்து இது நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு இப்போ வீடு இல்லை என்னை விட்டு எல்லாம் போயிட்டாங்க நான் இப்போ அனாதை ஆயிட்டேன் அவள் தான் இப்போ நான் இனிமேல் பிசாசை நான் பின்பற்றி போறேன் பிசாசை நான் ஏற்றுக்க போறேன் நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல பிசாச மகிமைப்படுத்துறேன் சரியான எதிர்ப்பு ஆனால் தவறான குறிக்கோள் தான் அறியாதபடி யார் பிரச்சனைகளால் குற்ற உணர்ச்சியை கொடுத்தானோ அவனுக்கு அருகாமையில் செல்கிறான் இதனால நான் என்ன பண்ண தவறான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தவறான பழக்கத்தை கத்துக்கிட்டேன் ஆனாலும் எனக்குள் இருந்த கவலை நீங்கவில்லை இன்னும் சொல்ல போனால் என் வாழ்க்கை இன்னும் கீழ் நோக்கி சென்றது இன்னும் குடிப்பழக்கத்துக்கு கஞ்சா பழக்கத்துக்கு அதிகமாய் அடிமையானேன் இவ்வளவு கெட்டதிலே இருந்தும் நான் நான் ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டேன் எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்தை நான் யாருக்கும் வெளிப்படுத்தலை எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் இது மட்டும் இல்லாமல் யாரை நான் மனம் முடிச்சேனோ என்னை விட்டு தூரம் போகிற மாதிரி இருந்தது மீண்டும் நான் தனியாய் மாறக்கூடிய சூழ்நிலை அப்படிப்பட்ட சமயத்தில் நான் கிராக் கொக்கெயின் அப்படின்ற ஒரு ட்ரக்ஸுக்கு அடிமையானேன் தொடர்ந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு ரூம் ரெண்ட் எடுத்து அந்த ரூமில் நான் இந்த தவறெல்லாம் செய்வேன் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா போதை பழக்கத்தை அதிகமாக நான் எடுக்க ஆரம்பித்தேன் ரொம்ப அதிகமாக பயங்கரமாக நான் அந்த நாள் குடிச்சிருந்தேன் தான் எனக்கு இந்த வாழ்க்கையோ அப்படின்னு யோசித்தேன் ஒரு நாள் விடிய காலில் ரெண்டு மணி ஏஞ்சி என்னுடைய வீட்டு லைட் ஆன் பண்ணி இனிமேல் இந்த பாரத்தை சுமக்க முடியாது தூக்கு போட்டு இறந்துடலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த நேரம் நான் அந்த முடித்து போட்டு கயிறு தொங்க விட்டு சேர்லேருந்து குதிச்ச இறந்துடலாம் அப்படின்னு நினச்சேன் என்ன நடந்ததுன்னா கட்டியிருந்த கயிறு அறுந்துச்சு அப்ப நான் தரையில் விழுந்தேன் அந்த நேரம் கூட ஏத்துக்கலையே நினைச்சேன் சாத்தான் கூட என்ன நரகத்தில் ஏத்துக்கலையே இது என்னடா அப்படின்னு சொல்லி இன்னும் என் சூழ்நிலை ரொம்ப மோசமா நான் வாழ போறேன் அப்படின்ட்டு தீர்மானம் எடுத்தேன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு மீட்பின் பாதை அவருக்காய் ஆயத்தப்படுத்தியிருந்தது ஒருவேளை இந்த நிகழ்வு நடந்தது பரலோகம் உதவியது அந்த ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக பகல் நேரத்துல நான் வந்து ஒரு இடத்துலயோ இரவு நேரத்துல யூனிவர்சல் ஆலயத்தினுடைய ஷற்று வாழ்ச்சல்யோ நான் தூங்குவேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னுடைய பொண்ணு என்னை தேட ஆரம்பிச்சா என் மகளும் மனைவியும் சாலுமோன் மண்டபத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்னுடைய பொண்ணுக்கு யுனிவர்சல் டீன் ஃபோர்ஸ் அந்த குரூப்ல ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மகள் கேட்டிருந்தா இங்க வந்து கலந்து கொள்ளும்படி ஆனா யாருமே இல்ல அவளை கூட்டிட்டு போறதுக்காக எனவே நானும் அவ கூட சேர்ந்து போக வேண்டியதா இருந்தது முதல் நாள் அட்டன் பண்ணதுல இருந்தே அவ அவ்வளவு விருப்பமா இருந்தா அதுல கலந்து கொள்ளும்படியா அவ என்கிட்ட வந்து சொன்னாமா நம்மளுடைய வீடை இங்கேயே மாத்திடலாமா எனவே ரொம்பவே சுலபமா இருக்கும் நான் எல்லாத்துலயும் கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தான் அப்ப அவ என்னை கூப்பிட்டா நான் வந்து அந்த நேரம் பிரேயர்ல கலந்துக்கிட்டேன் சொல்ல முதல்ல ப்ரேயரில் கலந்துக்கிறது சர்ச்சைக்கு வர்றது எனக்கு பிடிக்காது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என் பொண்ணுக்காக போனேன் நான் அங்கே போவேன் ஆனால் எனக்கு அங்கே போர் அடிக்கும் சேரில் உட்காரும்போது நல்லா கை கால் நீட்டிக்கிட்டு தூங்குறதுக்கு நல்லா வசதியாக அப்படி படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் இன்னும் நான் சொல்லப்போனால் மீட்டிங் நேரத்தில் நான் தூங்குவேன் சில நேரத்தில் என்னை தட்டி எழுப்புவா என் வாயிலேருந்து அந்தளவுக்கு நாத்தம் வரும் அவர் அந்த இடத்துல வந்து பொழுது அவர் குளிக்காதது போல அவர் மேல இருந்து துர்நாற்றம் வரும் அது என்னை கவன சிதைவடைய செய்யும் என்னுடைய மகள் அவருடைய பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா என்னுடைய மகள் செய்த சில விஷயம் என்னையே ஆச்சரியப்பட வச்சுது ஒரு நாள் வந்தது அந்த நாள் நான் மறக்க முடியாதது பிஷப் வந்து ஒரு ஜவ மண்ணுவாரு மக்கள் எல்லாரையும் முன்னாடி கூப்பிட்டு அப்ப என்னுடைய பொண்ணு என் கை பிடிச்சி என்னை முன்னாடி கூட்டுன்னு போவா வாப்பா போலா அப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி கூட்டுன்னு போய் நிக்க வைப்பா பீடத்துக்கு முன்னாடி போய் நிப்பும் எனக்கு ரெண்டு பக்கத்தில் என்ன நடக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்ப்பேன் என்னது இது எல்லாரையும் முன்னாடி கூப்பிட்டு வச்சு ஜபம் பண்ணுறாங்க எனக்கு பிடிக்கல இதெல்லாம் ஆனால் என் பக்கத்தில் என் பொண்ணை பார்க்கும்போது முழங்கால் இட்டு ஜபம் பண்ணியிருந்தா அங்கே அவள் வெறும் முழங்கால் மட்டும் இல்லை ஆண்டவரை தேடிக்கிட்டே இருந்தா ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை அர்ப்பணிக்கிறதுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கா முக்கியமாக ஏன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறதுக்காக ஜெபிச்சா அப்போ நான் என் பொண்ணை பார்த்தேன் எனக்கு முன்னாடி இருக்கிற தேவனுடைய பீடத்தையும் நான் பார்த்தேன் அந்த நேரம் நான் நல்லா மூச்சு இழுத்து விட்டு சரி இதுதான் டீல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தேன் நீங்கள் உண்மையாகவே இருக்கிறீங்கண்ணா நான் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கண்ணா நான் வாழ்கிற என்னுடைய தரித்திரமான வாழ்க்கையை நீ எடுத்தனா என்கிட்ட ஏதாவது நல்ல குணத்தை நீ பார்க்குறேன்னா நீங்கள் உண்மையாகவே இருக்கிறீங்கண்ணா என் சூழ்நிலைய நீங்கள் மாற்றணும் உண்மையாகவே என் வாழ்க்கையில் வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் மாற்றுங்க என் வாழ்க்கையை அந்த நேரம் நான் ஆண்டுகிட்ட பேசினேன் அந்த வாரம் எனக்கு ஒரு வித்தியாசம் ஒரு அற்புதம் நடந்தது எனக்குள்ள ஒரு மாற்றம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது நான் எந்த இடத்துல வேலை பார்க்குறதுக்காக போனோன்னு வேலை செஞ்சினோம் அது ஆலயத்தினுடைய துணையாளருடைய ஒரு நிறுவனம் அங்கே ஒரு ஸ்டுடியோ இடம் ஒன்று கிடைச்சது நான் வாங்கினேன் நான் வந்து இனிமேலும் தரித்திர நான் ரோட்டில் தங்க மாட்டேன் அந்த வாரம் உண்மையாகவே ஆண்டூர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சார் என் வாழ்க்கை சூழ்நிலை மாற ஆரம்பிச்சது நல்ல வேலை நல்ல சம்பாதியம் அதுக்கப்புறம் என் குடும்பத்தோட சேர ஆரம்பித்தேன் இன்னும் போனா அந்த அற்புதம் பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய பொண்ணு இல்லாமல் நான் சர்ச்சுக்கு தனியா போவேன் தனியில் ஞானஸ்தானம் எடுத்தேன் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தனும் அந்த நாள் தீர்மானித்த என் வாழ்க்கையை நான் மாத்திக்க போறேன் இனிமேல் பழைய வாழ்க்கை வேணாம் இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்ரேவேல் சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது பிஷப் கூட்டத்தில் ஒவ்வொரு தடவை பரிசுத்தாவியை பற்றி பேசுவார் பரிசுத்தாவி பெறுங்கள் பெற்று கொள்ளுங்கள் அப்போ பிஷப் ஒரு வார்த்தை சொன்னார் பரிசுத்தாவி கிடைக்கணுன்னா என்ன பண்ணுன்ட்டு நீங்கள் வந்து மன்னிக்கணும் இந்த ஒரு வார்த்தை என் மனசை ரொம்ப தொட்டது அந்த வார்த்தை ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னுடைய அம்மாவை நான் மன்னிக்கிறதுக்கு ஆனாலும் நான் மன்னிச்சுட்டேன் எப்போ நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேனோ எனக்குள்ள ஒரு சமாதானத்தின் உறுதி கிடைச்சது என்னை விட்டு ஏதோ போனது போல அன்னைக்கு அந்த நாள் தேவனுடைய பீடத்தின் மேலே நான் ஏறினேன் அப்போ ஆண்டர்கிட்ட சொன்னேன் ஆண்டவரே இதோ நான் இங்கே இருக்கேன் என் முழு வாழ்க்கையோட நான் எந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தனோ யாரை காயப்படுத்தினோ நான் ரொம்ப மோசமான விஷயம்லாம் செஞ்சேன் உங்களை வெறுக்கும்படி நிறைய விஷயம் செஞ்சேன் எப்போ நான் ஆண்டவருடைய பீடத்தை விட்டு நான் இறங்கி போகிறேனோ போகிற அந்த நேரம் அந்த படியில் ஆண்டர்கிட்ட ஜெபிக்கிற ஆராதிக்கிற பரிசுத்தாவிய அளவுக்கு அதிகமாக நான் தேட ஆரம்பித்தேன் என அவர் கூட்டத்தில் சொன்னார் பரிசுத்தாவிய தேடுங்கள் நான் பரிசுத்தாவியை தேடும் போது எனக்குள்ள ஒரு சமாதானம் அந்த அளவுக்கு அது ரொம்ப பெரிய சமாதானமா இருந்தது இன்னும் சொல்ல போனா யாரோ ஒருத்தருடைய மடியில நான் உட்கார்ந்தது போல இருந்தது நான் நம்புறேன் தேவன் அது தேவன் அது அந்த நேரம் நான் ஆண்டவர் அதிகமா தேடும் போது விட்டுற விட்டுறக்கூடாது தொடர்ந்து தேடணும் பரிசுத்தாவியை தேடி நிற்கும் போது அதை நிறுத்தக்கூடாது இன்னும் சொல்ல போனா அதாவது லைட் எங்க ஆன் பண்ற போறாங்க ஆன் பண்ணக்கூடாது தொடர்ந்து ஆண்டவரை தேடணும் அந்த நம்பிக்கையில விசுவாசத்தில் இருந்தேன் சொல்ல இன்னும் வீட்டுக்கு முடிஞ்சிச்சு அப்ப என்னுடைய பொண்ணு வந்து சொல்றா வா போலாம் முடிஞ்சிச்சு அப்ப ஆண்டுகிட்ட இருந்து ஒரு சத்தம் மகனே நான் உன் கூட இருக்கேன் தான் தேவன் ஒரு நபரை கண்டடைவது ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் பரலோகம் உங்கள் வாழ்க்கை புதியதாய் மாற்ற விரும்புகிறது எனவே இவர் வாழ்க்கை புதியதாய் மாறியது தேவன் எது எனக்கு கொடுத்தாரோ எது கொடுத்தாலும் ஈடாகாது முன்னாடி அவங்க என் பொண்ணுக்கு அம்மாவா தான் இருந்தாங்க இப்போ என்னுடைய மனைவியா இருக்காங்க இப்போ மீண்டுமாக மறுபடியும் எல்லாமே வந்தது இவர் மேல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா விருப்பம் வந்தது நான் யோசிச்சேன் இந்த நபர் இப்போ வித்தியாசமா இருக்காரு ஆலயத்திற்குள்ளாக திருமணத்தின் கொண்டாட்டங்கள் வரும்போது நாங்கள் மீண்டும் திருமணம் செய்து கொண்டோம் இங்கே சாலமோன் மண்டபத்தில் நடந்தது இந்த முறை நாங்க எல்லாமே சரியா செய்தோம் இன்னைக்கு என்னுடைய மகளுக்கு ஒரு குடும்பமானது இருக்கு அதுவும் சந்தோஷமான குடும்பமா இருக்கு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடைந்த முன்னாடி ஒரு நாள் ஆண்டவரே பிடிக்காது சொன்ன வெறுத்தவனா ஆண்டவரே இல்லைன்னு சொன்ன ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரை குறித்து நான் சொல்றேன் இன்னைக்கு சாலமோன் மண்டபத்தினுடைய பத்தாவது வருஷத்துல நான் இருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்னுடைய முழு குடும்பத்தோட நான் இந்த இடத்துல இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாலமோன் மண்டபத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன் இந்த இடத்துல நான் என்ன கத்துக்கிட்டனோ இல்ல தொடர்ந்து என்ன கத்துக்கொள்றனோ எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துறேன் யூடிஎஃப் குழுனுடைய வேலைகள் எல்லாமே அற்புதமானவைகள் தேவன் பதினோரு வயசு பொண்ண பயன்படுத்தினார் என்னுடைய பொண்ணு மூலிமா இன்னைக்கு புது இஸ்ரவெலராக நான் மாறியிருக்கேன் முன்னாடி நான் இப்படி தான் சொல்வேன் நான் ஒரு பிசாசு நரகத்துக்கு தான் போவேன் நான் பிசாசை தான் நான் வந்து மகிமைப்படுத்துவேன் அப்படி சொன்ன ஆள் ஆனால் இன்னைக்கு நான் மாறியிருக்கேன் பரலோகம் என் வாழ்க்கையை மாற்றியது இன்னைக்கு தேவனை நான் ஆராதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்து கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள் இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம் வல்லவரே இந்த வார்த்தையின்படியே யார் இந்த நாளிலே செய்ய முடிவெடுத்திருக்கிறாரோ ஆண்டவரே நான் தேவன் வார்த்தைக்கு கீழ்படிய போகிறேன் வழிகளை பார்த்துக் கொள்ளப் போகிறேன் துன்வார்க்கனுடைய துன்வார்க்கும் அவன் மேல் தங்கும் நீதிமானுடைய நீதி அவன் மேல் தங்கும்

தெரியட்டும் வெளிச்சம் தெரியட்டும் பாதை தெரியும் வழி உண்டாகட்டும் வியாதிகள் மறைய நோய்கள் மறைய அசுத்த சக்திகள் வெளியேற கிடம் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த தண்ணீரை பருகுதலின் மூலமாக சக்தி இவர் சரீரத்துக்குள்ளே வெளிப்படுவதாய் வல்லவை இவர் சரீரத்துக்குள்ளே வெளிப்படுவதாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரால் இயேசுவின் பெயரால் திருமணங்கள் புதுப்பிக்கப்படுவதாய் உன் நாமத்தின் மகிமை காய் ஆமே ஆசிர்க்கப்பட்ட தண்ணீரை குறியீர்கள் ஆசீர்வாதமான இடவா இருக்கட்டும் நாளை மீண்டும் உங்களை சந்திக்கலாம் தேவனுக்கு அனைவரை ஆசிப்பாரார் செல்வான் ஒரு நாள் நீங்க கடைசி ஐந்து உலகத்துல எழுதுப்பீங்க அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும் கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க உங்களுடைய கடைசியான வார்த்தைய சொல்லுவீங்க உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை மட்டும் உங்க இருதை துடிப்பு கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க அந்த நேரம் உங்களுடைய ஆவி கூறிய கண்களை திறக்கப்படும் அந்த நேரத்துல நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு அந்த நாம இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காपाது மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போக போறது யாரு அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ யாரை நீங்க வணங்கினீங்களோ இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்